சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. இன்றைக்கி நம்ம ஒரு டிவிஎஸ் எக்ஸல் ஹண்ட்ரடுன்னு சொல்ல தேவையில்லை. எல்லா வண்டிகளுக்கும் மேஜராக இந்த ஒரு பொருள் போனால் பெரிய செலவு தான். அது பார்த்துக்கோங்க, அது என்ன பொருள் அப்படின்னா ஆயில் பம்ப். அதாவது பம்புனாலே தெரியும் உங்கள் எல்லாத்துக்குமே, அதாவது சக் பண்ணி கொடுக்கறது. ஆயில் வந்து பம்ப் பண்ணி இன்ஜினுக்கு ஹெட்டு வரைக்கும் கொண்டு போவோம். ஹெட்டு வரைக்கும் கொண்டு போய் அதில் உள்ள மூவிங் பார்ட்ஸுக்கெல்லாம் லூப் பண்ணக்கூடிய மிகப்பெரிய வேலையை வந்து இந்த ஒரு சின்ன பொருள் தான் பார்க்குது. கிட்டத்தட்ட ஒரு 500 ரூபாய்க்குள்ளே தான் வரும். அப்படியாப்பட்ட இந்த பொருள் போனதுனால முதல்ல இன்ஜின் வந்து சீஸாகி ஓடி இருக்குது, அது வந்து கவனிக்கல கஸ்டமர். அதாவது இதில் வந்து ஆயில் சர்க்குலேஷன் ஆகாதனால முதல்ல வந்து இன்ஜின் சீஸாகி, இது எப்படி நம்ம இது ஐடென்ட் பண்ணோன்னா நம்ம சுற்றுறோம் ஆனால் உள்ளே வந்து எந்த ஒரு இதே இல்லை. இத்தனை நாளாகவும் வந்து அவங்க ஆயில் மாற்றிருக்கிறாங்க, இருந்தாலுமே எந்த ஒரு யூஸும் இல்லை. ஏன்னா ஹெட்டு வரைக்கும் ஆயில் போகலைன்னா அது அந்த வண்டி ஓடுறதுல எந்த யூஸுமே கிடையாது. அது ஆயில் மாற்றுறதுனால எந்த யூஸுமே இல்லை. கேம் ஷாப் போயிருக்குது, கேம் ஷாப் போன பிறகு தான் வண்டியில் வந்து பயங்கரமாக சவுண்டு வந்துருக்குது. பயங்கரமாக சவுண்டு வந்து சீஸ் ஆயிடுச்சு. அடுத்து கிராங்கு, கிராங்க் முடிஞ்சு. இந்த சவுண்டு நீங்கள் நல்லா கவனிங்க. இவ்வளோ பெரிய சவுண்டு வந்த பிறகு தான் கஸ்டமர் வந்து வண்டியை கடைக்கே எடுத்து வராங்க. இந்த ஒரு சின்ன ஆயில் பம்ப் போனதுனால என்னென்ன போயிருக்குங்கிறது இப்போ நான் காட்டிகிட்டே வந்த லைனாக. முதல்ல கேம் ஷாஃப்ட்டு, அடுத்து கிராங்கு, பிஸ்டனும் முடிஞ்சிருச்சு. பிஸ்டன் டோட்டலாக காலி, பிஸ்டன் முடிஞ்சு, கிராங்கு முடிஞ்சு. இதனால் ஆயில் வந்து வத்தி, ஆயில் வந்து வண்டியில் வந்து வத்தியே போயிடுச்சு. சுத்தமாக ஆயிலே இல்லை. ஏன்னா பிஸ்டன் சீஸ் ஆனதுனால ஆயில் எல்லாத்தையும் இழுத்து விட்டு அது ரிங்ஸ் வந்து கரெக்டாக போரில் வரக்கூடிய ஆயிலை வந்து திரும்ப திரும்ப இழுத்து மறுபடியும் இன்ஜின்கே ரிட்டன் அனுப்பணும். ஆனால் இது என்ன ஆயிடுச்சுன்னா பிஸ்டன் போனதுனால பிஸ்டன் உள்ள கேப் வழியாக எல்லா ஆயிலுமே மேலே ஏறி புகையாக வந்து கன்வெர்ட் ஆகி ஒயிட் ஸ்மோக்காக கன்வெர்ட் ஆகி போயிடுச்சு. அதனால் கிளச்சு ஷூ பெல்லுக்கு தேவையான ஆயில் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தெரியும் கோடு சுத்தமாக ஷூவில் ஒன்றுமே இல்லை. ஷூ சுத்தமாக போயிடுச்சு. இந்த அளவுக்கு, அதாவது இந்த ஒரு சின்ன பொருள் தான், பெரிய விஷயம் இல்லை. இந்த ஒரு சின்ன பொருள்னால் இவ்வளோ வேலைகள், அதாவது ஃபுல் இன்ஜினே பிரித்து வேலை பார்க்குற அளவுக்கு இந்த ஒரு சின்ன பொருள்னால் ஆயிடுச்சு. அதனால் மேக்ஸிமம் இது வந்து யாரும் சொல்கிறதில்ல. இந்த பொருள் வந்து இந்த 1000 கிலோமீட்டரில் செக் பண்ணி மாற்றணும், ஹெட்டு ஃபீடிங்கெலாம் கழட்டி செக் பண்ணும்போது ஆயில் சர்க்குலேஷன் கரெக்டாக ஆகுதான்னு பார்த்துட்டு தான் வண்டி வந்து மாட்டணும். ஜென்ரல் செக்கப் பண்ணால் இது 1000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்கிறத கவனிங்க, நோட் பண்ணிவிட்டு ஆயில் சர்க்குலேஷன் கரெக்டாக ஆகுதா அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்து வண்டியை வந்து டெலிவரி கொடுங்க. மேக்ஸிமம் ஒரு 500க்குள்ளே முடிகிற வேலையை 10,000க்குள்ளே மேலே போகக்கூடிய அளவுக்கு ஆயிடுச்சு. அதனால் கொஞ்சம் கவனமாக கேர்ஃபுல்லாக வந்து கஸ்டமராகிய நீங்கள் வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இந்த நாலேஜ் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் மேக்ஸிமம் இது போல் வீடியோக்கள் யாரும் போட்டதாக எனக்கும் தெரியல. இதனால் இவ்வளோ பெரிய பிரச்சனை வரும் அப்படிங்கிறது. ஓகே வியூவர்ஸ், ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வந்து சந்திச்சிருக்கிறோம். தொடர்ந்து இப்போ வீடியோ வரும், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி விஷயங்கள் மற்றவங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னொரு விஷயம், நம்ம இந்த எக்ஸல் 100 ஃபுல் இன்ஜின் மாட்டக்கூடிய வீடியோ வந்து கூடிய விரைவில் உங்களுக்கு வந்து நான் வந்து காட்டுறேன். நீங்கள் யாரெல்லாம் வேணும், வீடியோ வேணும்னு சொல்கிறீங்களோ அவங்க வந்து லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு வேணும் அந்த வீடியோ, ஃபுல் இன்ஜின் எப்படி மாட்டுறோம் அப்படின்னு A to Z நம்ம ஒவ்வொன்றா தெளிவாக வந்து பாட்டாக நம்ம வந்து பார்க்கலாம். நன்றி, அதுவரை இணைந்திருங்க தமிழ் SJ மெக்கானிக் யூடியூப் சேனல்.